Hi friends, welcome to my channel Simplify With Me. இன்னைக்கு நம்ம சூப்பரா எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். பொதுவாவே நம்ம நிறைய பேருக்கு வீட்ல வெண்பொங்கல் அந்த ஃப்ளேவரா வர மாட்டேங்குது, அந்த சாஃப்ட்டா அந்த ஸ்பாஞ்சியா இருக்க மாதிரி உங்களுக்கு வெண்பொங்கல் ஹோட்டல்ல இருக்க மாதிரி இருக்க மாட்டேங்குது கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த ரெசிபி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு நான் பச்சை அரிசி 1 டம்ளரும் கூட பாசிப்பருப்பு 1/4 டம்ளர்ல இருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஃப்ளேவரோ அந்த மாதிரி சேர்த்துட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க. மினிமம் 1 hour ஊறணும். இந்த மாதிரி ஊற வைக்கிறப்ப தான் உங்களுக்கு நல்லா வேகறப்ப நல்லா குழஞ்சு வெந்து வரும். அடுத்தது இதுக்கு காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா 4 எடுத்துக்கலாம். நான் அந்த அரிசியும் பருப்பு ஊறினதை நல்லா கழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி 1 இன்ச்சு போல் நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜூவியனால கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். கூட நான் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இது கட்டி பெருங்காயம். இந்த பெருங்காயம் உங்களுக்கு கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட இந்த பிளாக்காக கூட கிடைக்கும். அதில் இந்த அளவுக்கு பெருங்காயத்தை எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதாவது இந்த வெண்பொங்கலுக்கு அந்த பெருங்காயத்தோட வாசம் தான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கிடைக்கும். இது இல்லைன்னா நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் பக்கமாக அரிசியும் பருப்பு சேர்த்து எடுத்துருந்தேன். இதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது 1 டம்ளருக்கு 4 டம்ளர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வரும். கூடவே உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும்னா கூட இன்னொரு 1/2 டம்ளர் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிட போகிறேன். இது உடனே நீங்கள் விசில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியே நல்லா தெரிச்சு வரும் விசில் வரப்போ. அதனால் இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். இப்போது இது கூட நம்ம நெய் 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நுரை மேலே நுரைச்சிட்டு வருது. நம்ம இப்போ நம்ம கொதிக்க வைக்கங்காட்டி நம்ம மூடி வச்சுருந்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக வெளியே சிந்தி இருக்கும். இந்த மாதிரி நுரைச்சி வரப்போ நல்லா கிளறி கொடுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இப்படி சொல்கிறோம், நம்ம தண்ணியில் கொஞ்சம் வற்றி வர ஆரம்பிக்கும். அந்த கொதிக்கிறது உங்களுக்கு நுரைச்சி வர்றது கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெஷர் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொங்கி வர்றது கூட இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயத்தை தண்ணியில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மீதி நம்ம தாளிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். நான் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா குழைவாக வேணுன்னா 8 விசில் கூட வச்சுக்கலாம். நான் எனக்கு 5 தான் எடுத்துருந்தேன். விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நான் கடலெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் ரிஃபைன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கூட நெய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆமாங்க, வெண்பொங்கலுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னா ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நெய் ஆட் பண்ண மாட்டாங்க, டால்டாவும் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அதுபோல் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுத்து இது வாசத்துக்காக சீரகமும் மிளகும் சேர்த்துருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன், பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இஞ்சி பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நான் 2 உடச்ச 8லேருந்து 15 போல் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு அதிகம் பிடிக்கணும், இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இது எல்லாமே அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அந்த வாசம் சூப்பராக இறங்கும். சீரகமும் இஞ்சியும் அதே போல் மிளகும் வெண்பொங்கலுக்கு ரொம்பவே முக்கியம். இது 3ஓட வாசம் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே மாற்றி கொடுக்கும். அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதே போல் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா முந்திரி அதிகமாக சேர்த்துருப்பாங்க. அதே போல் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நான் வேகறப்பே சேர்த்துட்டேன். நீங்கள் சேர்த்துலைன்னா கூட இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மீதி வச்சிருந்த அந்த பெருங்காய தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிட போகிறோம். இதில் நல்லா அதில் அந்த சூடில் அந்த பெருங்காய தண்ணி போடுறப்ப நல்லா அந்த வாசம்லாம் நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும். அடுத்தது நம்ம வேக வச்ச அரிசியை எடுத்துக்க போகிறோம். அதில் நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த தாளிப்பை நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. அது வாசம் சேர்த்து அந்த பச்சரிசிக்கும் இந்த வாசத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா கலந்து கொடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும்னா கூட சுடுதண்ணி வச்சுட்டு கூட கொதிக்கிற தண்ணியை ஒரு அரை டம்ளர் போல் ஆட் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. உங்களுக்கு கலக்கிறப்பே தெரியும் சாதம் எவ்வளோ கொலன்னு இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இன்னும் கூட குழஞ்சி வேணும்னா நீங்கள் சுடுதண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா லைட்டாக உங்களுக்கு தூள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அதை கரெக்டாக பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான் நம்ம சூப்பரான வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு பார்த்தாச்சு. இது வந்து நம்ம கலந்து முடிக்கிறப்ப வேணால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஆப்ஷன் தான், நான் எனக்கு எதுவுமே சேர்த்துல. அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி கப்பில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கவுத்துனீங்கன்னா இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்க. சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் எம்மியான ரெசிபி நம்ம பார்த்துட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றவங்க, வெண்பொங்கல் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching friends. Meetum next video la sandikalam. Bye bye.